வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். நிறைய பேருக்கு வந்து ராயல் பாஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா என்ன, வீடியோ கோர்ஸில் என்னென்ன நீங்கள் கொடுக்குறீங்க, அது எவ்வளோ நாள் வேலிடிட்டி, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றத சில பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக அந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு கிராக் வித் ஜாக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நம்மளோட சைட்டு இப்படி வரும். சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா சைட்டுக்குள்ளே இப்படி போகும். ராயல் பாஸ் அப்படின்னு நீங்கள் ஒன்று இருக்கா, இதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா 24 months 999 அப்படின்னு காட்டுதா. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கிராக் வித் ஜாக்கில் உள்ள என்ன மெட்டீரியல் பெய்டுக்கு இருந்தாலுமே அது ஃப்ரீயாக ஓப்பன் ஆயிரும் 2 வருஷத்துக்கு. நான் சொல்கிறது புரிஞ்சா? இது வந்து 1 to 999 இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம். இது ஆஃபர் ப்ரைஸ் தான் 999, சரிங்களா? அப்பப்போ இந்த ஆஃபர் நம்ம மாற்றுவோம். இப்போ ஆஃபர் ப்ரெசண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமே முடிய போகுது. ஸோ இந்த பை நவ கிளிக் பண்ணினாலே உங்களோட லாகின் கேட்கும், சரிங்களா? உங்கள் லாகினை கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாகின் கொடுக்குறேன் பாருங்களேன். நான் இப்போ லாகின் கொடுத்து என்ன செஞ்சுக்கிறேன், அடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். இப்போ ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால எனக்கு பார்த்தீங்கன்னா ராயல் பாஸில் இங்கே பை நவ காட்டும், பயந்துடாதீங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலிடிட்டி வந்துச்சா வரல. நான் வந்து செப்டம்பர் 9 பர்ச்சேஸ் பண்ணேன், ஸோ எனக்கு வேலிடிட்டி வரல. ஆனால் உங்களுக்கு இப்படி காமிச்சிருச்சுனாலே இந்த பேக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உள்ளே போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து வியூ பேக்கேஜின் மட்டும்தான் இருக்கும், ஓப்பன் ஆயிரும். வேணாம் சார், எனக்கு ராயல் பாஸ் வேணாம், நான் தனியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் சார், அப்பப்போ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரீஸ். அதாவது ஒரு வருஷம் என்ன என்ன எக்ஸாம் வருதோ, சரிங்களா, அந்த எல்லாத்துக்குமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு வந்து நம்ம டெஸ்ட் பேக்கேஜ் கொடுப்போம், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருக்கும் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் ஆனால் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷனில் போய் மாக் டெஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்து மொத்தமாக 1999 ஒரு வருஷத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே ஃப்ரீயாக ஓப்பன் ஆகிருக்கும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ கோர்ஸ். இது ராயா நம்ம வெப்சைட்லேயே top 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கோர்ஸ் தான், பேங்க் எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 600க்கு மேற்பட்ட வீடியோ இருக்குது உள்ள, ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு சேர்த்து. டாபிக் வைஸ் ஆர்டர் வைஸ் ஒரு ஃப்ரெஷர் ஜீரோவில் வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கோர்ஸை நீங்கள் ஒரு 30 நாள் 35 நாள் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிருவீங்க. இதை பார்த்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் போட்டு டமால் டமால் பார்த்துட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இங்கே ஒரு டிக் மார்க் டிக்காக இருக்கும், அது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேக்கேஜ் வேணும்னா அதோட சேர்ந்து வாங்கிக்கலாம். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 499 தான் இப்போ ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பிடிஎஃப் கோர்ஸ் இது ஒன்றுமே இல்லை மக்களே, எல்லா எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பிடிஎஃப், சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 1300க்கும் மேற்பட்ட பிடிஎஃப் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு சேர்த்து இருக்கும். ஒவ்வொரு பிடிஎஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 கொஸ்டின் இருக்கும், சரிங்களா? பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் கோர்ஸ் வேணும்னா. இதில் பார்த்தீங்கன்னா பண்டில் பிடிஎஃப், பண்டில் பிடிஎஃப்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சிஏ இருக்கும், அதை மாதிரி top 50 set இருக்கும், நிறைய வச்சுருப்போம் அதில், சரிங்களா? முக்கியமாக பேங்கிங் அவனஸ் பிடிஎஃப் வந்து லைஃப் டைம் ரினியூவபிள்னு போட்டிருக்கு, அது ஒன்றுமே இல்லை. மாதம் மாதம் இதில் பிடிஎஃபை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஒரு தடவை 999 பர்ச்சேஸ் பண்ணால் போதும், அதுதான் அந்த பேங்கிங் அவனஸ் பிடிஎஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பழைய வெப்சைட்லேயே பழைய வேல்யூ இருக்கும், நம்மளே கூட இது என்னது யூடியூப்பில் கூட பழைய வேல்யூ சொல்லியிருப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இன்னைக்கு ஐஎம்பிஎஸோட ரேட்டு மாற்றிருக்காங்க, தெரியுமா எல்லாத்துக்குமே? ஐஎம்பிஎஸோட ப்ரி ட்ரான்சாக்ஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் இருந்துச்சு, இப்போ 5 லட்சம் வரை மாற்றிருக்காங்க. அதை முதற்கொண்டு அப்டேட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருவாங்க, சரிங்களா? மாதம் மாதம் 5ஆம் தேதி அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதம் மட்டும் மானிட்டரி பாலிசி போட போகிறாங்க நம்மளை நாளைக்கோ, அதை வந்து வந்த உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ பெர்ஃபெக்டாக அப்டேட் வேல்யூட அந்த பேங்கிங் அவனஸ் பிடிஎஃப் இருக்கும், இது ஒர்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கிலாம் படிக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த பிகினஸ் பண்டில் 75 rupees அவ்வளோ ஒர்த்து. எல்லா டாப்பிக்லேயும் 50-50 questions இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 70 topic இருக்குது, ரீசனிங் ஆப்ட் இங்கிலீஷ் சேர்த்து எல்லாத்துலேயும் 50-50 questions இருக்கும். இந்த பண்டில் பிடிஎஃப்குள்ளே போனீங்கனாலே நிறைய ஃப்ரீ பிடிஎஃப் வச்சுருக்கோம் உங்களுக்காண்டி. அல்ட்ரா பண்டில் பிடிஎஃப், இந்த 50 set, இந்த 50 set ஃப்ரீ பிடிஎஃப். லாகின் பண்ணிங்கன்னா அது ஃப்ரீ தான், சரிங்களா? ஜஸ்ட் லாகின் பண்ணுங்கள். அதாவது இதில் பை நவுன்னு காட்டுமியா, நான் லாகின் பண்ணாமல் இருக்கனால பை நவுன்னு காட்டுது. இதெல்லாம் ஃப்ரீ பிடிஎஃப்,
டாப் 50 பசிலு, டேட்டா இன்டர்பிரேஷன், இதெல்லாம் ஃப்ரீ பிடிஎஃப். உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ், சம்டைம்ஸ் டெக்னிக்கல் ஃபால்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிறகு திருப்பி பைனோ காட்டலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, crackwithjack@gmail.com மெயில் போடுங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா jackson_cwj, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உடனடியாக நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.